வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு பார்த்தா அனுபமா குமார். என்னன்னா, பயங்கர குணச்சித்திர நடிகை. நிறைய வந்து நார்த் இந்தியில இருந்தவங்க, இங்க தமிழ்ல பேஸ்மெண்ட்டா தமிழினவங்க, ஆனா நார்த்ல டெல்லியில செட்டில் ஆயிருந்தவங்க. அது சினிமா ஆர்வம், நடிப்பு ஆர்வம், அதனால அந்த துறை சம்மந்தப்பட்ட ஆர்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது, கமர்ஷியல்ஸ் பண்ணது, அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, இப்படி தன்னை வந்து வெளிப்படுத்திட்டவங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சவுத்தில் வரணும், தமிழ் ஃபீல்டில் இருக்கணும்னு நினச்சி வந்தாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஓப்பனிங்கே நல்ல வரவேற்பு, நல்ல படங்கள்லாம் வந்து நல்லா சிக்கிருச்சு. இப்போது சார்பட்டா பரம்பரையில் வந்து நம்ம ஆர்யாவோட மதரை நடித்து மிகப்பெரிய புகழ் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து சும்மா அப்படியே கேமராலாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே அப்படியே நின்றுட்டு காப்பி கொண்டு வந்து வைக்கிற கேரக்டர்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க. இவங்களுக்கு உண்மையிலே வலுவான கேரக்டர் இருக்கணும். ஏன்னா நானும் இவங்களும் துப்பாக்கி கொட்டில் நடித்தோம். அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ கேட்போம், நார்த் இந்தியா, நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனது எப்படி மேடம், அதை சொல்லுங்கள். சார், நான் அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான். எங்க அப்பா வந்து மிலிட்ரியில இருந்தாரு, ஸோ அங்கேயே போஸ்டிங் ஆச்சு. ஸோ அங்கேயே இருந்து அந்த அங்க என்ன வேலை கிடைக்கிறதோ, வாட் எவர் ஃபீல்டு, இந்த மீடியா ஃபீல்டில் எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன் நான், பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, எவ்ரி திங். பட் எப்பவுமே வந்து தமிழ் சினிமாவில் வேலை செய்யணும்னு ஒரு ஆசை, ஏன்னா அதுதான் நம்ம சினிமா இல்லையா. ஸோ சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா இப்போ அசாமில் இருந்தால் அங்கே வந்து ஏதோ ஒரு ஒரு ரெண்டு படம் வரும், வருஷத்துக்கு ஒரு தமிழ் படம் பார்ப்போம். ஆனால் அது பார்த்த உடனே வந்து திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் வேர் ஐ பிலாங் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இங்கே சான்ஸ் கிடச்ச உடனே ஆட் ஃபிலிம்க்கெல்லாம் நிறையா வருவேன். பாம்பேலேருந்து இங்கே கூப்பிடுவாங்க, ஆட் ஃபிலிம்க்கு வருவேன். வரப்போல்லாம் வந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து இங்கே பண்ணிட்டு போனோம், ஏதாவது ஒரு படத்துக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நானும் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணுவேன். ஆனா படத்துக்கு வராத காரணம் ரெண்டு. ஒன்னு வந்து ஃபேமிலியில கொஞ்சம் சினிமானாலே வந்து தெரியாது உங்களுக்கு, they have no knowledge. சோ அதனால ஒரு பயம். ரெண்டாவது விஷயம் ஆக்சஸ், யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியாது. சோ அதுதான், அதையும் மீறி நான் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் பண்ண வந்தேன். அப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல வந்து சேரன் சார் இஸ் லுக்கிங் ஃபார் லேடி டு பிளே ஹிஸ் வைஃப், ஹி ஹஸ் டேக்கன் 50 ஆடிஷன்ஸ் அப்படின்னு வந்தது ஒரு ஆர்டிக்கல். எனக்கு சேரன் சாரோட படம்ல எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்க பாத்திருக்கோம் நிறைய படம். சோ பிளஸ் நான் தைரியமா எதுக்கு அவரை அப்ரோச் பண்ணேன்னா, எங்க அம்மா வந்து அவரோட படத்துக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஸோ நான் அவருக்கு கால் பண்ணி சொன்னேன், சார் நான் இந்த ஆர்டிக்கல் பார்த்தேன், கேன் ஐ ஆடிஷன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்கள் வாய்ஸ்லேருந்தே தெரியுது நீங்கள் இந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டீங்க அப்படின்னாரு. சார், நீங்கள் என்ன என்னோடய ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. சரி, அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் சுத்தமாக இந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டீங்கன்னு, அப்போ எனக்கு தெரியாது என்ன கேரக்டர்னு. ஸோ தென் ஐ சிட், ஓகே சார், ஒரு நீங்கள் 50 people ஆடிஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன 51st ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்னேன். நான் இங்கே வந்துட்டு போனேன், ஒரு ரெண்டு நாள் ஆட் ஷூட்டுக்கு வந்துட்டு போனேன், நாளைக்கு கிளம்புறேன் சார், நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஆடிஷன் கொடுத்துருங்க, சான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னேன். சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அங்கே போன உடனே தான் தெரியுது தட் இட் இஸ் அ 65-year-old லேடி. கொஞ்சம் அவரோட வைஃப் கேரக்டர், ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வயசான கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஐ செட், சார் இஃப் யூ ஆர் வில்லிங், ஐ எம் டோட்டலி ரெடி. ஏன்னா எனக்கு சினிமாங்கிறது வந்து இட்ஸ் அ பேஷன், இட்ஸ் அ ஹாபி, ஐயா நாட் ஒரு ஒர்க்காக பார்க்கல. ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் எல்லாம் இருக்கும் பரவாயில்லையா, பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றணும், நீங்கள் நிறைய கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்கிறப்போ அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் சார். அது எத்தனை பேருக்கு இந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் போடுற சான்ஸ் கிடைச்சிருக்கு, வெரி ரேர். அதுவும் நம்ம சினிமாவில் ஐ திங்க் கமல் சார் போட்டிருக்காரு, சில படத்தில் ரஜினி சார் போட்டிருக்காரு. எந்த படம் சேர்ந்து அப்புறம்
பண்ணிட்டு இப்போதான் ரஷஸ் பார்த்தேன் இப்போதான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் நீங்க கரெக்ட் சாய்ஸ் இது வரைக்கும் நான் பயந்துட்டே இருந்தேன் ரஷஸ் பார்த்தேன் யூ ஹேவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அப்படின்னாரு ஐ வாஸ் சோ கிரேட்ஃபுல் அண்ட் சோ ஹாப்பி சோ அதான் ப்ராஸ்தெடிக் மேக்கப்னா அது ஒரு அப்ப எனக்கு 35 இயர்ஸ் 65 இயர்ஸா மாத்தணும்னா ஃபுல் பாடி கை நெக் ஃபேஸ் ஹேர் எல்லாமே மாத்துவாங்க 5 ஹவர்ஸ் எட
ஸ்டிச்சிங் இருக்கும், அந்த ப்ராசஸ்லேயே வந்து அது ஒன்று அந்த இது அந்த சிலிக்கான் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹேர் ட்ரையர் போடுவாங்க ஃபுல் பாடிக்கு. ஆமாம், அது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நான் அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்க்கல. 15 days ஷூட்டு, 3 scenes தான் வருவேன், ஆனால் 15 days ஷூட் இருந்துச்சு. எனக்கு அது நான் சலிக்காமல் பண்ண முடிஞ்சது, பிகாஸ் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் தட் ப்ராசஸ். பட் வந்து வெளியே இருக்கிற டாக்க ஐயனார் தான் ஃபர்ஸ்ட் படம் சொன்னாங்க இல்ல 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 சார், சேரன் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கு அப்புறமா தான் வந்து ஐயனார். அதுவும் வந்து அவர் சொல்லி தான் போனேன். ஐயனார் வந்து ஆதி வாஸ் தி ஹீரோ. சோ அவர் சொன்னாரு எனக்கு, தேனப்பன் சார் ப்ரொடியூசர், நல்ல படம் நல்ல டீம் நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அதே டைம்ல வம்சம்க்கு கூப்பிட்டாங்க. சோ வம்சமும் வந்து சேரன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிதான், பாண்டியராஜ். ஆமா, அவர் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு இது நீங்க போய் மீட் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னாரு. மீட் பண்ணோடனே அவங்களும் ஓகே, ஏஜ் குரூப் கரெக்டா இருக்கு, இப்போ இவங்களை மாத்த முடியுமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது அவங்களோ அவங்க அவ்வளோ கைட் பண்ணதுனாலேருந்து ஓரளவுக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் நேட்டிவிட்டி சப்ஜெக்ட். ஆமாம், அதனால எனக்கு எக்ஸ்போஷரே கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா யாரு வாய்ப்பிடுவாங்க இல்லை, அல்ட்ரா மாடர்ன் லேடியாக வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரேம்ல பொருத்தி பாக்குறது கொஞ்சம் லேட் ஆகும். வேற ஒண்ணு, பட் அதுதானே விஷன் சார். இப்படி பார்த்து பாரஞ்சித் சார் என்ன செலக்ட் பண்ணாரு, பாண்டியராஜ் சார் செலக்ட் பண்ணாருன்னா அதான் பெரிய விஷயம். சேரன் சார் அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு செலக்ட் பண்ணிருக்காருன்னா அதெல்லாம் தான் விஷன், அதுதான் டைரக்டரோட விஷன். ஆமா 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 ஆமா. இப்போ இங்கே வந்த பிறகு வந்து ஆக்சுவலா யூஸ்வலா பார்க்க போனீங்கன்னா நீங்க நார்த்லயே உங்க கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நிருபராய் இல்லை இருந்தாங்க, முதல்ல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பண்ணுற ரோல் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் ஹிந்தி ஃபிலிம்ஸில். ஹிந்தி ஃபிலிம்ஸில் ஏன் ட்ரை பண்ணல? ஹிந்தி ஃபிலிம்ஸில் இல்லை, பக்கா மும்பையில் இல்லாததுனால ஹிந்தி ஃபிலிம் இல்லையா? பாம்பேலேயே இருந்தேனா? பாம்பேயில் இருந்தேன், பட் அந்த டைமில் வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கல. ட்ரூத் இஸ் தட் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குல்ல. ஆனா பொக்கேஷன் டைம்குள்ள நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஹிந்தி படம் தான், அது வந்து இஷ்கியா, விஷால் பாரத்வாஜ் அவரோட படம். ஸோ அதுக்கு முன்னால 2-3 நல்ல படம் நான் வந்து விட்டுட்டேன், பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதனால அது நல்ல 2-3 நல்ல படம் போயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ஐ காட் மேரிட் ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் தட் இப்படி வந்து நம்ம இந்த படம் பண்ணிருக்கலாம், ரொம்ப பெரிய படம் சார், சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னைக்கு காலத்துல, அந்த மாதிரி 2 படம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பிகாஸ் அதுல வந்து பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும் அப்படின்னாலே எங்க அம்மா வந்து அவ்வளவுதான். ஸோ ஆஃப்டர் ஐ காட் மேரிட் வென் ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் இஸ் இனிமே சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இஷ்கியா வந்து மை சன் வாஸ் 3 இயர்ஸ் ஓல்டு அப்போதான் கிடைச்சது. ஸோ அவர் வந்து என்ன இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவர் லீவ் எடுத்துட்டு என் கூட வந்தாரு, குழந்தைய கூட்டிட்டு. ஸோ நாங்க அந்த லொகேஷனுக்கு போய் இஷ்கியா ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது அஃப்கோர்ஸ் நவ் யூ நோ இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம். வித்யா பாலன் இருந்தாங்க, நசிருதீன் ஷா, அர்ஷத் வாசி. ஆமா, ஸோ இட்ஸ் தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா தான் பொக்கேஷன். பொக்கேஷன் அதுக்கு பிறகு தொடர்ச்சியா ஹிந்தி வரலையா? இங்க தமிழ்ல இந்த மாதிரி கேரக்டர் பண்றது கொஞ்சம் வந்து எல்லாருமே
ரிட்டையர்ட் ஆயிட்டு புது படைய கதாநாயகிகள்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த பீரியட் தான் நீங்க இருக்க உங்களுக்கு பெரிய சவாலா சரணியாலாம் இருந்தாங்க. ஆமாமா, இப்பவும் இருக்காங்க அவங்க எல்லாம். எப்பவுமே சீனியர்ஸ், ஊர்வசி மேம் இருக்கட்டும், சரண்யா மேம் இருக்கட்டும், கோவை சர்லா மேம், இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் சச் அமேசிங் ஆர்டிஸ்ட். ஆனா ஒரு மேபி ஒரு குட்டி கேப் இருந்திருக்குமா இருக்கும் அந்த டைம்ல. ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்டையும் கூப்பிட முடியாது, at the same time available dates, budget. ஆமா, அதுவும் இருக்கும்ல. நம்ம எல்லாம் புதுசு, we don't, எங்களுக்கு நல்ல ரோல் கிடைச்சா போதும்னு அந்த ஒரு greed and hungerல இருப்போம். We were so, I was very hungry. I'm still a very hungry artist. So அந்த ஹங்கர் வந்து காசு பத்தி யோசிக்க தோணாது. அண்ட் டேட்ஸ் என்ன சார், நான் அவ்வளோ எல்லாம் வேலை பண்றது இல்லையே. I'm not a very busy artist. இல்ல இல்ல இல்ல, அவங்க அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ சரண்யாகிறனெல்லாம் ரொம்ப பிஸி இல்லை, அதாவது நாலுல அங்கே பிஸி. இது கோஸ்ட் நான் அந்த அளவுக்கு பிஸி கிடையாது. நீங்க தெலுங்கு வேற பண்ணிருக்கீங்களா? எப்படி? ஏதோ ஒன்னு ரெண்டு சார், நாட் பிக். ஆக்கடுன்னு ஒரு படம் பண்ணேன் சுரேஷ் கோபி சாரோட, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஃபிலிம் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு வந்து கௌரவம்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல தெலுங்கு வெர்ஷன் மட்டும் பண்ணேன். அந்த கேரக்டர் வெறும் அந்த தெலுங்கு நினைச்சு நான் சொன்னா உடனே ஓகேன்ட்டப்ல முருகதாஸ் நான் வச்சு காட்டுறேன் ஓகே பாரு அப்படின்னா வச்சுக்கிட்டு முடிகிடிலாம் கலைச்சு ஒரு அரைஞ்சு நீங்க என்ன இது நீங்க சொல்ற டைலாக் தான் ரொம்ப ஹைலைட்ல சூப்பராக இருந்தது. விஜய் படத்தில் அது நடிச்சது அது ரொம்ப சூப்பர். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து வரிசையாக இந்த மாதிரியான ஒரு டெத்தான கேரக்டர் இல்லையே வரலையே, மேலோட்டமாக தானே இருக்கு எல்லா கேரக்டரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? இல்லை, ஃபீல் பண்ணிட்டேன்னா அதான் வந்து சப்போஸ் நமக்கு வந்து நான் எதுக்கு பிஸியாக இல்லைங்கிற விஷயம் சொல்கிறேன் சார். எனக்கு வரும் கால்ஸ், வரும், வராமல் இல்லை. எல்லாருக்குமே கால்ஸ் வரும். நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே 4-5 பேர் தான் இந்த ஏஜ் குரூப்பில். பட்ஜெட்டு ஓகேயா, டேட் ஓகே அப்படின்னு கால் வரும். ஆனால் எனக்கு வீட்டில் காலையில் எழுந்து இந்த ஷூட்டுக்கு போகிறோமே அப்படின்னு ஒரு ஆசை வர கேரக்டர் வரணும். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் கிடைச்சாதான் நான் ஓகே சொல்றது. அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் எனி திமிரு ஒரு எனி இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஈகோல கிடையாது. அது எதுக்குன்னா வீட்டுல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பையனுக்கு 15 இயர்ஸ் தான் ஆச்சு. அம்மா அப்பா இன்லாஸ் எல்லாரையும் நாங்க தான் வந்து வி ஆர் டேக்கிங் கேர். ஸோ வீட்டுல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ வீட்டு ஆமாமா, வி ஆர் ஆல் ஹியர். இப்போ இங்கே தான் இருக்கோம், சென்னையில் தான் இருக்கோம். ஹஸ்பண்டும் நேவியில் இருந்தார், அவரும் இங்கே எல்என்டி ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். எங்கள் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே யூஎஸ்ல இருக்கிறதுனால எல்லாருமே இப்போ அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எங்கள் கூட தான் இருக்காங்க. ஒரு அதர் நாங்கள் அவங்க கூட இருக்கோம். ஸோ அப்பா அம்மா இன்லாஸ் எல்லாருமே. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கிறப்போ நம்ம வந்து வெளியில போகணும்னா அதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ராங் ரீசன் என்னன்னா அந்த அந்த கேரக்டர் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து ரோல்ஸுக்கு நோ சொல்றது. இல்லாட்டி நம்ம ஃப்ரீயா இருந்தா டெய்லி வேலை செய்யலாமே. இல்ல இல்ல, காத்திருந்ததுக்கு இருக்கணுமே, கொஞ்சம் அப்படியே கொக்கு மாதிரி காத்துட்டு இருக்கணும். காத்திருந்து கொத்திட்டீங்களே சார்பட்டால. அதான் அப்பப்போ வரும் நல்ல ரோல்ஸ் தான் வந்திருக்கு சார். இப்போ ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு எல்லாம் கிடைச்ச ரோல்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் ரோல்ஸ் தான். வம்சம் இருக்கட்டும், பொக்கிஷம் இருக்கட்டும், மூடர் கூடம் பாத்தீங்கன்னா நீதானே என் பொன் வசந்தம்லயும் அது வந்து நல்ல ரோல், நல்ல லாங்குவேஜஸ்லயும் இருக்கும். தென் மீகாமன் இப்போ ரீசெண்டா வந்து தாராள பிரபு, காஞ்சனாத்ரி, ராஜா ரங்குஸ்கி. ஸோ இந்த படம் எல்லாமே வந்து அந்த ரோல்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே டச் வுட், எல்லா டைரக்டர்ஸும் வந்து தே ஹவ் லுக் பியாண்ட் திஸ் அண்ட் காஸ்ட் மீ.
சோ யாருமே என்ன டைப் காஸ்ட் பண்ணல. அதான் ஏன்னா பொக்கேஷன்ல அந்த பார்ட்டி ரோல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க பட் யாருமே அதை வந்து அதான் நான் சொல்றேன்ல இப்படி போன இப்படி போனப்போ பாண்டியராஜ் சரும் ஓகே சொல்லியிருக்காரு பாரஞ்சித் சரும் ஓகே சொல்லியிருக்காரு. சோ அவங்களுக்கு அந்த விஷன் இருக்கு. அதான் கண்டிப்பா விஷன் இல்லாம டைரக்டர் ஆனது இல்ல கண்டிப்பா. இப்போ இந்த சார்பட்டா பரம்பரை பத்தி பேச ஆரம்பிச்சா அது ஒரு நீண்ட நெடும் பேச்சா தான் இருக்கும். ஏன்னா மிக முக்கியமான ரோல் இவ வாழ்க்கையில வந்து ஏன் வேணான்றாங்கிறதுக்கு கதையை வந்து கொஞ்சமா தான் வச்சிருக்காரு. ஆக்சுவலா மேரணம் ஜோக்கர்ல எல்லாம் அவன் ஜோக்கர் ஆகக்கூடாதுன்னு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படும். கடைசியில ஜோக்கராகவே கண் கூட பார்த்தோன்னு அவ அப்படியே இறந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த இதுல வந்து வேணாம் நீ நாளைக்கு கத்தி எடுத்துருவ நீ வந்து ஒரு பெரிய ரவுடி ஆயிருவலா வேணான்னு சொல்றாங்க அந்த அம்மா. இப்ப இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாரா ரஞ்சித் உங்களுக்கு? டெஃபினெட்லி சொன்னாரு. ஒரு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே சார் எனக்கு சொல்லுங்க நான் என் சைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் எந்த டைரக்டரை மீட் பண்ணாலும் ஃபுல் கதை சொல்ல வேண்டாம் பட் என்னோட போர்ஷன் மட்டும் என்னோட கேரக்டர் பத்தி பேசுவேன். என்னோட கேரக்டர் யாரு அவங்களோட ஹிஸ்டரி என்ன அவங்க எதுக்காக என்ன இந்த ரியாக்ஷன்ஸ் பண்றாங்க அவங்க இந்த கதைக்கு எதுக்காக முக்கியம் வாட் ரோல் டஸ் ஷி ஹேவ் டு ப்ளே இன் தி ஸ்டோரி அதை வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து டைமும் இருக்காது இல்ல கதை வெளியில போயிடுமேன்னு அந்த பயம் இருக்கும். பட் நான் அதான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து இது சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ஐ ப்ரிப்பேர் ஐ கெட் இன் டு தட் மோல்டு. ஸோ ரஞ்சித் சார் வந்து எனக்கு சொன்னாரு கேரக்டர் பத்தி சொன்னாரு ஐ நியூ அபவுட் தி கேரக்டர். ஹீரோவோட அம்மா 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 அவளு அவ ஏன் வந்து இவளை வறுத்துட்டே இருக்கா அப்படிங்கறத சொன்னாரான்னு கேக்குறேன். எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி அது. அதனாலதான் இல்ல சொன்னாரு சொன்னாரு அந்த பேக் ஸ்டோரி சொன்னாரு என்ன நடந்திருக்கு அது ஏன் பையன் வந்து அந்த பாக்ஸிங் குள்ள போக கூடாது பாக்ஸிங் குள்ள போனா என்ன நடக்கும் இவங்க இவங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு அதெல்லாம் வந்து சொன்னாரு. அந்த அந்த பெயினை வச்சுட்டு தானே அவங்க ஃபுல் லைஃப்லயே இருக்காங்க. அந்த பயம் அந்த பெயின் அந்த அந்த ஒரு பேக் ஒரு ஒரு குட்டி பிளாஷ்பேக் வரும் அது அதுல வந்து இருக்கிற ஒரு பயம் அந்த அதான் அதுல அதுல அவங்க பார்த்திருப்பாங்க கண்ணுக்கு முன்னால ஷி ஹஸ் சீன் ஹஸ்பண்டை வெட்டுறது பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு டைலாக்ல கூட சொல்லுவாங்க என் புருஷனை வந்து அடியால கூட்டினு போய் நீங்க தான் வந்து பாக்ஸிங் தெரியும்னு அடியால கூட்டினு போய் கடைசியில அள்ளிண்டு வந்தானுங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அள்ளிண்டு வந்தாங்கன்னா அப்படி பீஸ் பீஸா அவரை பண்ண அந்த குழந்தை வேற பார்த்துருக்கு கண்ணால பார்த்துருக்கு. ஸோ ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அந்த டைம்ல ஸோ அதெல்லாம் அந்த 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 ஃபுல் அந்த வெரி ஃபுல்லாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை இப்படி இப்படி ஒரு பர்சனோட சைக்கி இப்படி மாற்றி இருக்குங்கிறது எதுக்காகன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது சில பேர் சில ஆர்டிஸ்ட்லாம் ஐயோ இது என்ன நெகட்டிவ் ஷேடு இருக்குது ரொம்ப பெண்கள்லாம் வெறுக்கிற மாதிரி பெண்களே பெண்களை வெறுக்கிற மாதிரி இருக்குமேன்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு முதல் மரியாதையிலே சிவாஜியோட ஒய்ஃபு வடிவுக்கரசு அவங்க என்ன நினைச்சாங்க கேஆர் விஜய் மாதிரி நல்ல மல்லிப்பூ வச்சு இப்படி பெரிய பெரிய தோடில் பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக வந்து நிற்கலான்னா நாங்கள் ஃபுல்லாக களைச்சி பல்ல போட்டு தண்டட்டி எல்லாம் போட்டு அந்த பாஷை இல்லையா அவங்கள சவுத்து பாஷை பேச வச்சு நடைய மாற்றி எல்லாத்தையும் மாற்றி எங்கள் டைரக்டர் பண்ணணும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வாட் அ பியூட்டிஃபுல் ரோல் வாட் அ ரோல் இல்லை அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஈவினிங் 5 மணிக்கு நாங்கள் வந்து எப்போதுமே எங்கள் டைரக்டர்கிட்ட இந்த ஓப்பனிங் ஒரு 4 நாள் மட்டும் ஒர்க் பண்ணுவோம் பழைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போய் இருக்கும். 5 மணிக்கு போய் சார் வடிவு ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு ஏன்னா அவளுக்கு அப்படின்ட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னோடனே நீங்கள் எனக்கு ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சிவாஜியோடு நடிக்கிறோம் நம்ம அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை இல்லை அந்த பெருமையை ரொம்ப லோ கிளாஸாக இப்படி நடக்க வச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆளுதாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படியாவது தோணுச்சா ரஞ்சித் வந்து சொன்னது மதர் அவளுக்கு வானான்னு சொல்றது ஒரு வகையில் இருந்தாலும் தர லோ கிளாஸ் அவ வந்து எடுத்து கண்ட மேனிக்கு அடிக்கணும் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது புரிஞ்சுங்களா உங்களை உங்கள் நார்மலாக அனுபமா இல்லை அங்கே ஒரு பேய் அடிச்ச மாதிரி இருந்துச்சு
இப்ப நம்ம ஒரு லாரன்ஸ் படம் நடிக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு தெரிஞ்சிடும். சரி ஓகே, அதுலயும் என்னோட ரோல் அப்படி இருக்கு. ஆமா, நம்ம இப்படிதான் இருக்கணும் தெரிஞ்சிடும். பட் இது வந்து கொடூரமான அப்ப, ஏன்னா அந்த டாடி கேரக்டர் சொல்லுது அவ அப்படித்தான் அவங்க வந்து என் பையனை வளர்த்துறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. என் பையனை அது வந்து ஓன் பண்றாங்க அந்த அந்த பையனை. சோ எங்கயுமே ஆமா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் நான் வந்து உன்னை வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஸ்கூல மிஸ் பண்ணிட்டு நீ எதுக்கு வந்து பாக்ஸிங் பாக்குறேன். அவங்க இவனை வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்லவனா வந்து அவன் வந்து. சோ அந்த இதுல டவுட்டே இருக்குல்ல. ஓகே, அவங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் வந்து வேற மாதிரி இருக்கு, ஆனா அந்த லவ் இருக்கிறது வந்து டவுட்டே கிடையாது. அது வந்து நெகட்டிவ் கேரக்டர், நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. என்ன அவங்க சில பொசசிவ்னஸ், தட் இஸ் ஹர் வே ஆஃப் ஷோயிங். அவங்க அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்காங்க. நீங்க ஃபுல் படத்திலேயே பாத்தீங்கன்னா ஆர்யா கேரக்டர் வந்து ஒரு மேன் சைல்டு, அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவங்கள வந்து யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்ப ஒரு பாயிண்ட்ல வந்து வெற்றி, ஆமா வெற்றி மாஞ்சா கண்ணன் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. பிளஸ் அந்த ரங்கன்வாதியார் மேல அவர் வச்சிருக்கிற இதே வந்து ஒரு வந்து ஒரு இல்லாஜிக்கல், அது வந்து அதுல லாஜிக்கே கிடையாது. ஒருத்தர் வந்து நீ வரக்கூடாது, நீ போயிடு இங்க இருந்து, உன் மூஞ்சியை காமிக்காதுன்னு திட்டி அனுப்புறப்போ, ஆனாலும் தூரத்துல இருந்து பார்த்து அவரு தான் வாத்தியாரு, அவரு தான் என்னோட வாத்தியாரு, அவரு தான் குரு அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு குழந்தையாலதான் முடியும் இல்லையா? ஒரு ஈகோவே இல்லாத ஒரு கேரக்டர், அது அவ்வளவு பியூட்டிஃபுல் ஒரு மேன் சைல்டு. சோ அவங்கள அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஒரு குழந்தை நம்ம வளரவே இல்லை, அது குழந்தையாவே இருக்கு அப்படின்னா அது வந்து அதுதான் இந்த அம்மாவோட கேரக்டர். அதே தான் தட் நான் இருக்கிற வரைக்கும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இல்லாட்டி மாரியம்மா வரட்டும், மாரியம்மா will take care of you. So you are a child, you need to be ஒன்ன வந்து ஏதாவது ஆமா கண்டிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவோட எண்ணமே. சோ எங்கேயுமே நான் வந்து முப்பொழுது முன் கற்பனைகள், முப்பொழுது முன் கற்பனைகள் வந்து அது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப். அது வந்து இப்படி கூட போயிருக்கலாம். நானும் எல்ரிட் சாரும் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம் தட் நிஜமா நீங்க இந்த மாதிரி ஒரு மென்டல் மதரை பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய எங்கேயுமே யார் கூடயுமே பழக விடாம, அவனை வெளியில கூட அனுப்பாம, ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம அப்படியே தோல்ல தூக்கிட்டே இந்த அம்மா நடப்பாங்க. இவங்களுக்கு அதுதான் வேலை. சோ ஒத்துணையா அந்த பையன் இருக்கிறது இவங்களாலதான். ரியல் லைஃப்ல நீங்க அந்த மாதிரி அம்மாவை என்ன சொல்வீங்க இல்லையா? ஆனா சோ தி சவாலஞ்ச் வாஸ் அந்த அம்மாவை எல்லாரும் லவ் பண்ணோம்னா அது எப்படி, அது ஒரு சவாலஞ்ச் தானே. சோ இந்த அம்மாவையும் எதுக்கு எல்லாரும் லவ் பண்றாங்கன்னா எத்தனையோ எல்லாரும் அதான் மெசேஜ் போடுறாங்க சார் தட் எங்க அம்மாவும் இப்படிதான் அப்படின்னு. ஆனா அது ரொம்ப ஒரு எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவும் என்ன இப்படிதான் அடிப்பாங்க. அது எப்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த அடி வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் லவ்ல இருந்து வருதுன்னு எப்படி தெரியுது? தெரியல, நல்ல விஷயம். ஆமா, அது பியூட்டிஃபுல் சைக்காலஜிக்கல் மேட்டர். ஆமா, என்னடா கண்ணா ஏண்டா அழற, சரி அழுவாத அழுவாதவா, நீ பண்ணு, நீ பாக்ஸிங் பண்ணு, நீ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லாம அதுலயும் ஒரு கோபமா தான் இருப்பாங்க. அடிச்சி எழுந்துரு, எதுக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த அந்த இதுலயும் சேஞ்ச் ஓவர்லயும் சோத்துல வச்ச விஷம் வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிமா டின்னர் ரெடின்னு சொல்லுவேன்ல, அந்த சீன்ல நாங்க வந்து ரொம்ப ரீடேக் கொடுத்துருக்கோம், சிரிச்சுட்டே இருப்போம். இது வந்து கோவத்துல வந்து சோத்துல வச்ச விஷம் வச்சிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டா டின்னர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. யூ சப்போர்ட் இமா அப்படின்னு போட்டு பேசுறது.